எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கர் ஹெவி டியூட்டி, அதில் வந்துட்டு என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து 21 ஸ்டிச், இன்பில்ட் ஸ்டிச் வந்து 21 இருக்கும். பட்டன் ஹோல் சேர்த்திங்கன்னா 22 வரும். அது இல்லாமல் S1 ஒரு மாடலுக்கு கொடுத்துருப்பாங்க. S1 வச்சோம்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிற ஸ்டிச்சஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்துடும். நம்பர்ஸ் வச்சோம்னா நம்மளுக்கு பிளாக் கலரில் இருக்கிற ஸ்டிச்சஸ் வந்துடும். டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 4 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிக்ஸாகோட வித் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. வித் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீடில் பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீடில் பொசிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்டரு, லெஃப்ட்டு, ரைட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீடில் பொசிஷன் சேஞ்ச் பண்ணும்போது ஜிக்ஸாகோட வித் வந்து 0 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நீடில் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ 0 வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்ட்ரைட் தைக்கும்போது ஜிக்ஸாகோட வித் 0 இருந்துச்சுன்னா நமக்கு நீடில் பொசிஷன் வந்துட்டு ஈஸியாக லெஃப்ட் ரைட்டு சென்டர் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிசைன்ஸ் போடும்போது மட்டும் அதை வந்துட்டு ஃபைலில் வச்சுக்கோங்க. ஸோ த்ரெட் டென்ஷன் நாப் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிஃப்டர் வந்து பேக் சைடில் இருக்கும். இல்லை பாபின் பார்த்தீங்கன்னா டாப் லோடிங், மேலேயே பாபின் வந்துட்டு அப்படியே லோட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம். பாபின் கேஸ் வந்து இன்பில்ட் உள்ளுக்குள்ளே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிவர்ஸ், அது வந்து ப்ரெஷர் பார், அது கிளாத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க. இது வந்து த்ரெட்டு ஸ்டா, அதாவது த்ரெட்டு போடுறதுக்காக இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக ஒன்று கொடுத்துருப்பாங்க. துணிடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்கூல் பண்ணி அதில் கொடுத்துருவோம். உங்களுக்கு லாஸ்ட்டு வீடியோலாம் வந்துட்டு நான் உங்களுக்கு லாஸ்ட் எண்டில் வந்து இல்லை என்னென்ன அக்சசரிஸ் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டன் ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் இது பண்ணிக்கலாம், க்ளோஸ்டாக வேணால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பேக் சைடு பார்த்துடலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டீத்தை டவுன் பண்ணுறதுக்காக ஒரு நாப் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னா எம்ப்ராய்டரி பண்ணும்போது, பட்டன் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெஃப்ட்டு ரைட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த சைடு டவுன் பண்ணோம்னா நம்மளுக்கு டீத் டவுன் ஆகிடும். இந்த சைடு நார்மலாக இருக்கிற சைட்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டிச்சிங் வந்துடும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் காமிக்க போகிறேன். ஓகே ரைட், இதுதான் ஃபுல் வியூ. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும், ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் மிஷினில் கொடுத்துருக்க சார், ஒரு 3 நீடில் கொடுத்துருவாங்க, சீம் ரிப்பர் தையல் பிரிக்குது, த்ரெட் ஸ்டாப்பர், 2 த்ரெட் ஸ்டாப்பர் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்பூல் பின் சொன்னாலே அது, இது வந்து பீகோ ஃபுட்டு, இது ஜிப்பர் ஃபுட், ஜிப்பர் ஃபுட்டில் லெஃப்ட் ரைட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்க்ரூ ட்ரைவர். நெக்ஸ்ட்டு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்குது பார்த்தீங்களா, லாங்கா ஒரு 3 பாபின் கொடுப்பாங்க. இந்த லாங்கா ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து பட்டன் ஹோல் ஃபுட், பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு, பட்டன் ஹோல்ட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிச் வச்சுப்போம், பட்டன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த ப்ளூ கலர் ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிளாத் கைடர் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்காக, அது வந்து மெஷின் கவர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.